ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜினி சாரோட 171 படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செம்மையான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லோகேஷோட டைரக்ஷனில், அனிருத்தோட மியூசிக்கில் இந்த படம் இப்போ ரெடியாக போகுதுன்னே சொல்லலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம சிவகார்த்திகேயன் சாரை பற்றி பார்த்தோம்னா, இப்போ அயலான் படத்தை முடிச்சிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ தலைவர் 170 இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இப்போ அவர் வந்தது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ரசிகர்களாக இருக்கட்டும், நம்ம ரஜினி சாரோட ரசிகர்களாக இருக்கட்டும், ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்க போகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் பூஜையே போடலன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்து இன்னொரு விஷயம், இதில் ஒரு மெயினான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த படத்தில் நம்ம ரஜினி சாருக்கு மகன் கேரக்டரில் வருவாரா, இல்லை வேற எந்த கேரக்டரா, இல்லை நெகட்டிவ் கேரக்டரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான நியூஸ் இன்னும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருக்கு ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார், மோகன்லால் அவங்களாம் கேமியோ ரோல் வந்திருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனையே ஜெயிலர் படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நெல்சன் இருந்தார். அது என்ன ஒரு இதோ தெரியல, நம்ம ரஜினி சாரே வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த படத்துலேயே நம்ம சிவகார்த்திகேயன் சார் கேமியோ ரோல் பண்ண முடியாமல் போச்சு. இந்த படத்தில் பண்ண போகிறாரு, எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜை பற்றி பார்த்தோம்னா, ஒரு ஆக்டரை உள்ளே இறக்குறாரு அப்படின்னாலே அதை வந்து சஸ்பென்ஸாக தான் வச்சிருப்பாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விக்ரம் படத்தில் நம்ம ரோலெக்ஸ், அதாவது சூர்யா சார் என்ட்ரி கொடுத்த மாதிரி, எப்படி ஒரு சைலண்ட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்த மாதிரி யாருக்கும் சர்ப்ரைஸாக கொடுத்தாரோ அது மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரிவீலே பண்ணிட்டாரு நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு அப்படிங்கிறது. அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த படத்தில் வேற ஒரு பெரிய ஆக்டரை சஸ்பென்ஸாக வச்சிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நம்ம விக்ரம் சாரியே கூட வைக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் கூட தான் பேச்சுவார்த்தையில் இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி போயிட்டுருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. யார் இன்னும் இந்த படத்தில் எல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க.